கட்டி எழுப்புவோம் தமிழ உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து. இருக்குது இவ்வளவு வலிமையை பெருந்த காரணம் யார்? இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் சகிக்க முடியாத ஊழலை செய்து அவங்களை கொண்டாந்து ஏற்றிட்டு இன்னும் காங்கிரஸ் மதவாதத்துக்கு எதிரான கட்சி நம்பிட்டு இருக்கானே. ஏ ரெண்டுமே ஒண்ணுப்பா, காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நாட்டை பாலிசி சேஞ்சுப்பா, இதை நல்லா புரிஞ்சுக்கப்பா. எப்பா அவனுக்கு பொருளாதார கோட்பாடு, பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அப்பா, தனியார் மயம், தாராளமயம், உலகமேப்பா. அவனுடைய வெளியுறவு கொள்கை ஒன்றப்பா, இவங்களுடைய வெளியுறவு கொள்கையே அதேதான்ப்பா, அவருடைய பாதுகாப்பு கொள்கையே அதேதான், கல்வி கொள்கையே அதேதான். இந்த சட்டங்கள் சிஏஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி, இந்த நீட்டு, இதெல்லாம் கொண்டு வந்ததையா காங்கிரஸ் செயல்படுத்தது. இவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் கொண்டு வந்துருச்சு எதிர்த்துட்டத, பணம் செல்லாதுன்னு ஒண்ணுதான் மோடி, நீதி என்ன காங்கிரஸ் தான். ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருந்து கொண்டுதான் இருப்பான். விழிப்புணர்வு அடைங்கள், விழிப்புணர்வு அடைங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். பேராவத்தை நோக்கி நாட்டை மக்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வரும். இங்க என்ன பண்ண, ஐயா நாராயணசாமியை படாத வாழ்த்தி வந்து கிரண்பேடின்னு ஒரு மும்பலை அனுப்பி என்ன பாடுபடுத்திட்டாங்க, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு புதுச்சேரியில, இத்தனை ஆண்டுகள் ஆண்ட நீங்க மாநில உரிமை ஏன் பெற்ற பெறல? காங்கிரஸ் ஆண்டுச்சு, காங்கிரஸிலேயே அவர் பிரதமருடைய அலுவலகத்தின் செயலாளராக, அமைச்சராக எல்லாமா இருந்தார் ஐயா நாராயணசாமி. இதே பிஜேபி வரணும்னு ஒரு சொல்லு மாநில உரிமை புதுச்சேரி. நாங்க மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். அவர் பிள்ளைகளை எங்களை வெல்ல வைத்து எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள். பல ஆண்டுகளா இவர்கள் ஆட்சியெல்லாம் வாழ்ந்துட்டீங்க, ஒரு தடவை எந்த ஆட்சியில வாழ்ந்து பாருங்களேன், நல்லா இல்லைன்னா என்ன, நல்லா என்ன காய்ச்சி பிடிக்கு போங்க, மறுபடியும் காங்கிரஸ் பிஜேபி திமுக ஆட்சிங்க போட்டு போங்க, ஆனா ஒரு தடவை கொடுத்து பாருங்க, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. சரிம்மா.